வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கல் அப்படின்னு பாடிக்கிட்டே நம்ம வெள்ளிக்கிழமை அதுமா வந்திருக்கோம். அண்ணா இல்லைக்க சூப்பர் ஸ்டார் பீஸா ஆ மச்சான் உள்ள போய் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு உள்ள போயிட்டான். அண்ணன் பச்சை ஆர்டர் பண்ண போறேன்னு கேட்டா அண்ணன் ஒரு வெஜ்ஜி பீஸான்னு சொல்லிட்டான். ஏன்டா 365 நாளும் அசைவம் சாப்பிடுறவன் ஏன்டா இன்னைக்கு வந்து இப்படி அசிங்கமா பண்றேன்னு கேட்டான். இல்ல மச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கல் அப்படின்னு மறுபடியும் பாட ஆரம்பிச்சிட்டா. எப்பா சாமி போதும்டான்னு சொல்லிட்டு அந்த நைட்ட உன்ன உங்ககிட்ட என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா சாதம்னா ரைஸ் ட்ரை பண்ணிங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஜூஸ்னா மாசா ட்ரை பண்ணிங்க பன்னீர் பீஸா அப்படின்னு ரைமிங்கா பேசிக்கிட்டே போறாரு. அந்த காண்டியே நாங்க செம்ம பசியோட சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இவரை கடைசியாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட மஸ்ட் ட்ரை சீஸ் பஸ் பீஸான்னு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஷ்ஷஸ் பேர்லாம் தலைவரோட பேரை வச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவரை வந்து ஒரு பீஸாவாகவும் பார்க்கலாம், நிறைய டிஷ்ஷஸாகவும் பார்க்கலாம். அந்த நீங்கள் வீக்கெண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா ஸ்டிங்கிங் ஸ்டாண்டப் காமெடி அந்த மாதிரி நிறைய ஷோஸ்லாம் நடக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அண்ட் கடைசியாக ரைமிங்காக பேசுனான்னா அவன் ரைஸாக இங்கே கூப்பிட்டேன். அண்ணா இங்கே கொஞ்சம் வாங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன். அந்த நான் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சாப்பிட வந்தோம் லஞ்சு அவங்க பாடுறேங்கிற பேரில் பண்ணுற கிரிஞ்சின்னு சொல்லிட்டு அங்கேயே டிஸ்கேப் ஆகிட்டோம்.